ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் டுடே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலருந்து ஒரு அப்டேட் வந்துருக்கு ரொம்ப முக்கியமான அப்டேட்டு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கீழக்கர் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது எயித்து செம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் வந்து நடந்துச்சு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் பாஸ்டோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் வந்து எழுதிக்கலாம்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எழுதினாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாத சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து எழுதியிருக்காங்க அதாவது மால் ப்ராக்டிஸில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குரூப்பாக வந்து எக்ஸாமினேஷன் எழுதிருக்காங்க ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க அண்ணா யூனிவர்சிட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணல ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா டப்யூஹெச் ஒன் கேன் ரீ எக்ஸாம் அதேமாதிரி டப்ளியூஹெச் ஒன்லையே ஒரு கேட்டகரியாக பிரிச்சாங்க வார்னிங் ஒன் வார்னிங் டூ இப்படின்னு ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து ஐம்பதாயிரம் பேர் எழுதியிருந்தாங்க அதில் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் அண்ணா யூனிவர்சிட்டியோட எக்ஸாமினேஷன் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி ஒரு ஐயாயிரம் பேத்துக்கு தனிப்பட்ட முறையில் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து டபுள்யூஹெஹெச்ஓ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் அமைச்சிருக்காங்க அந்த மெயிலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எக்ஸாமினேஷனில் இந்த மாதிரி வந்து மால் ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட்டிருக்கீங்க உங்களுக்கு வார்னிங் ஒன் வார்னிங் டூ வார்னிங் த்ரீ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கொரி வந்து நடத்தப்படும் தனிப்பட்ட முறையில் அண்ணா யூனிவர்சிட்டி சைடில் அப்படிங்கிற மாதிரி அந்த மெயிலில் இருந்து தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஆஃப்லைனில் எக்ஸாமினேஷன் இழந்தும் போது பிட் அடிச்சோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ல வந்து நம்ம புக் பண்ணிடுவாங்க புக் புக் பண்ணிட்டு நம்மள அண்ணா யூனிவர்சிட்டிக்கு டேரெக்டா வர சொல்லி நம்ம இந்த மாதிரி மால் ப்ராக்டிஸில் ஈடுபட்டிருக்கோம் அதாவது விட்டு அடிச்சிருக்கோம் இது வந்து நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்களான்னு சொல்லி நம்ம வைப்பாங்க நம்ம கரெக்டாக எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து விட்டுருவாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம மால் ப்ராக்டிஸில் வந்து இருக்குன்னு சொல்லி அவங்க நிரூபிச்சிட்டாங்கன்னா நம்மளை வந்து அந்த எயித்து செம்மில் மட்டும் அரியர் போடலாமா இல்லை எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரு தேர்ட் இயர் இது எல்லாத்தையுமே வந்து வாஷ் அவுட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முடி பண்ணுவாங்க இதெல்லாம் புது ரூல்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இது புது ரூல்ஸ் கிடையாது ஆல்ரெடி அண்ணா யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ணுற பழைய ரூல்ஸ் தான் ஸோ இப்போ இதில் மெயினாக வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ கரண்ட் செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வந்து நடத்துகிறாங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லாத்துக்கும் வந்து ஆன்லைனில் தான் வந்து நடக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறீங்கன்னா என்னென்ன கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கும் அந்த நிலமை வரலாம் டப்ளியூஹெச்னு டபுள்யூஹெச் ஆர்எக்ஸு கேன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து ரிசல்ட் வரலாம் அதனால் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த கைட்லைன்ஸை படித்து பார்த்துட்டு கரெக்டாக வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதினா மினிமம் வந்து பாஸ் ஆகுது பண்ணலாம் சரிங்களா அண்ணா யூனிவர்சிட்டி ரூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பிரேக் பண்ணாதீங்க அப்படி பிரேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பனிஷ்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கொடுப்பாங்க ஸோ அதாவது என்கொயரி வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்கில் வந்து நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜூம் மீட்டிங்கில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு டப்ளியூஹெச்னு வந்திருக்கு வார்டில் லெட்டரும் பார்த்திங்கன்னா மெயில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அதனால் அண்ணா இருந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி டேரெக்டாக வந்து என்கொரி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை பற்றி வேறு இடம் அப்டேட் இருந்தால் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ